மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பையின் தொடக்க ஆட்டத்தில் ஜெமிமா ரோட்ரிக்ஸின் ஆட்டமிழக்காத தான் கிரிக்கெட் உலகின் தற்போதைய பேசுபொருளாகியிருக்கிறது தென்னாப்பிரிக்காவில் நடந்து வரும் பெண்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தானை பத்தொன்பதாவது ஓவரில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது நூற்று ஐம்பது ரன்கள் இலக்கை துரத்திய இந்திய அணி மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்தோரு ரன்கள் எடுத்தது ஆட்டமிழக்காமல் முப்பத்தெட்டு பந்துகளில் எட்டு பவுண்டரிகளுடன் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் எடுத்த ஐம்பத்து மூன்று ரன்கள் அதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அவரே ஆட்டநாயகியாகவும் தேர்வு செய்யப்பட்டார் இந்திய பேட்டிங் வரிசையில் அடுத்ததாக ரிச்சா கோஷ் இருபது பந்துகளில் ஐந்து பவுண்டரிகள் உட்பட முப்பத்தோரு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் ஜெமிமாவுடன் ஒரு மேட்ச் வின்னிங் பார்ட்னர்ஷிப்பை அமைத்தார் முன்னதாக டாஸ் வென்ற பாகிஸ்தான் கேப்டன் பிஸ்மா மரூஃப் பேட்டிங்கை தேர்வு செய்தார் பாகிஸ்தான் பேட்டிங்கை பார்த்தபோது முதலில் பேட் செய்வது என்ற முடிவு சரியென்றே தோன்றியது அந்த அணி தலைவர் பிஸ்மா அபாரமாக விளையாடி ஐம்பத்தைந்து பந்துகளில் ஏழு பவுண்டரிகளுடன் அறுபத்தெட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் ஆயிஷா நசீமும் இருபத்தைந்து பந்துகளில் இரண்டு பவுண்டரிகள் மற்றும் இரண்டு சிக்சர்களுடன் நாற்பத்து மூன்று ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இருபது ஓவர்கள் முடிவில் பாகிஸ்தான் எடுத்த நூற்று நாற்பத்தொன்பது ரன்கள் என்பது நல்ல எண்ணிக்கையாகவே தோன்றியது ஆனால் ஆட்டத்தின் இறுதியில் பாகிஸ்தான் கேப்டன் பிஸ்மா மருஃப் கூறியது போல பாகிஸ்தான் பவுலிங் வலுவாக இல்லாததால் அவர்கள் தோல்வியை தழுவ நேரிட்டது அதேவேளை இந்திய அணியின் ராதா இருபத்தோரு ரன்கள் விட்டுக்கொடுத்து இரண்டு விக்கெட் வீழ்த்தி சிறப்பான பவுலராக மிழ்ந்தார் தீப்தி ஷர்மாவும் பூஜா வஸ்திரக்கரும் தலா ஒரு விக்கெட் எடுத்தனர் வெற்றிக்கு நூற்றைம்பது ரன்கள் வேண்டும் என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணிக்கு தொடக்கம் நல்லவிதமாக இருந்தது வேகமாக ரன்கள் வரத் தொடங்கின ஆறாவது ஓவரின் மூன்றாவது பந்தில் யாஷிகா பாட்டியா அவுட் ஆனார் அப்போது அவர் இருபது பந்துகளில் பதினேழு ரன்கள் அடித்திருந்தார் இந்த விக்கெட் இழப்புக்கு பிறகும் இந்திய ரன் குவிப்பில் தொய்வோ தயக்கமோ ஏற்படவில்லை தொடர்ந்து நல்ல ஷாட்களை அடித்தார்கள் பவர் பிளேயில் இந்திய அணி நாற்பத்து மூன்று ரன்கள் ஸ்கோர் செய்தது இதன் பிறகு இந்தியாவின் இன்னொரு ஓப்பனரான ஷெஃபாலி வர்மா பத்தாவது ஓவரில் சிக்ஸ் அடிக்கும் முயற்சியில் அவுட் ஆனார் அவர் இருபத்தைந்து பந்துகளில் முப்பத்து மூன்று ரன்கள் எடுத்திருந்தார் அடுத்து களமிறங்கிய இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் பன்னிரண்டு பந்துகளில் பதினாறு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஆட்டமிழந்தார் இதன் பிறகு ஜெமிமா ரிச்சா ஆட்டம் தொடங்கியது மீண்டும் விக்கெட் விழ அனுமதிக்காத இந்த இணை இந்தியாவை வெற்றியை நோக்கி இட்டுச் சென்றது கடைசி இரண்டு ஓவர்களில் பதினான்கு ரன்கள் மட்டுமே தேவை என்ற நிலையில் ஒரு ஓவரே போதும் என்பது போல் பத்தொன்பதாவது ஓவரின் கடைசி பந்தில் ஒரு பவுண்டரி விளாசி இந்திய அணியை வெற்றி பெறச் செய்தார் ஜெமிமா ரோட்ரிக்ஸ்